நவீன லேசர் அறுவை சிகிச்சை மூலம் மூல நோய்க்கு வெகு விரைவான தீர்வு. ஹாண்டி மருத்துவமனை, சென்னை. நேற்றோட நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல்கள்லாம் முடிவடைந்ததை நம்ம பார்க்குறோம். என்னென்னா வந்து நிறைய ஒரு மாதிரியான என்டர்டெயின்மெண்ட்டும் அந்த வேட்புமனு தாக்கல்களில் இருந்தது. ஒருத்தவங்க வந்து கண்ணகி மாதிரியே வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தவங்களை பார்த்தோம்னு சொன்னால் பாரத மாதா, பிஜேபிக்காரங்க ஒருத்தவங்க பாரத மாதா வேஷம்லாம் போட்டு வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அமமுகக்காரர் ஒருத்தர் வேட்புமனு தாக்கல் பண்ணுறப்ப ஜெயலலிதா மாதிரியே அந்த கோட்லாம் போட்டுட்டு, கோட் இல்லை அதுக்கு பேர் என்ன கவசமாக, அதெல்லாம் போட்டுட்டு அவங்க வந்து வர்றாங்க. அதுக்கப்புறமேல் வந்து பக்கத்தில் பிளாக்ஹெட்ஸ் மாதிரி பசங்கள்லாம் தீபாவளி துப்பாக்கியெல்லாம் வச்சுட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஜெயிச்சு நம்ம பேப்பரில் இல்லைன்னா டிவியில் இந்த மாதிரிலாம் பேர் வர்றோமோ இல்லையோ, ஜெயித்தாலும் தோத்தாலும் இந்த மாதிரியான பல வினோதங்களை நிகழ்த்தியாவது வரணும் அப்படிங்கிற மாதிரி வரக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. முன்னாடி எல்லாம் சில்லறை காசாக கொண்டு போயெல்லாம் பண்ணுவாங்க, ஸோ அதை வச்சு ஒரு லைம் லைட் தேய்த்திடலாம். பின்னாடி பத்மராஜன் ஒருத்தர் இதில் தாக்கல் பண்ணுறாங்க, இல்லை கிட்டத்தட்ட எல்லா தேர்தலுமே வந்து தாக்கல் பண்ணுவா. அப்படி பின்னாடியே நடந்து வந்து ரிவர்ஸ் நடந்து வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறது, சில்லறை காசை கொண்டு வந்து போடுறது, செல்லாத காசை கொண்டு வந்து போடுறது, பாம்பை கொண்டு வந்து போடுறதுன்ற பல வினோதங்கள் நடந்துகிட்டு இருக்கும். இதெல்லாம் கூட பரவாயில்ல. மதுரையில் ஒரு வார்டில் ஒருத்தர் இருந்துட்டு, நான் வென்று வந்தால் நீட்டை ரத்து பண்ணுவேன்லாம் பேசியிருக்காப்புல. ஐயா இது வார்டு எலெக்ஷனு, தட் ஸ்டேட் எலெக்ஷனுக்கே சொன்னதுக்கு இன்னும் அப்படியே ரத்த கலரியாக போயிட்டு இருக்கு. திண்டுக்கல் ஒருத்தர் இறந்துட்டார் நினைக்கிறேன், ஜனாதிபதி தேர்தலுக்குலாம் வேட்புமனு தாக்கல் பண்ணும் அப்படிங்கிறது. திண்டுக்கல்காரர் இருக்கும் அதனால பக்கத்தில் தாங்க, நீங்கள் இதுவும் இங்கேயே இருக்கும். நாங்கள் தனி மாவட்டம் வாங்கிடுவோம், எல்லாத்தையும் மாவட்டம் ஆக்குறாங்கல்ல, எங்களையும் தனியாக ஒரு மாவட்டம் ஆக்கிடுவாங்க. ஓகே சரி, சோக்குள்ள போவோம். இது சொல்றதை சொல்லட்டும். சோ ஒளிப்பதிவாளர் விக்னேஸ்வரன், நான் சிவகுமார், நான் உங்கள் கார்த்திக். தமிழகம் முழுவதும் இருக்கிற டாஸ்மாக் மதுபான பார்கள், அந்த பார் எல்லாத்தையுமே வந்து 6 மாத காலக்கெடுவுக்குள் மூடணும் அப்படிங்கிற மாதிரி நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. பார் வைக்கிறதுக்கு சட்டத்தில் எந்த இதுவுமே கிடையாது, நீங்கள் வந்து டாஸ்மாக் வைக்கிறீங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அதிமுக ஆட்சியிலையும் இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு சட்டம் வந்தது. என்னென்னா, எங்கெல்லாம் ஹைவேஸ் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து பார் இருக்கக்கூடாதுன்னு, தட் துடுதுடுன்னு வேக வேகமாக எல்லாத்தையும் மாற்றி, இது நேஷனல் ஹைவேஸ் இல்லைங்க, இது ஸ்டேட் ஹைவே, இது ஸ்டேட் ஹைவே இல்லைங்க, நேஷனல் ஹைவேங்கிற மாதிரிலாம் மாற்றினாங்க. திருப்பேர்லேருந்து அனுப்பிச்சு எல்லாத்தையுமே மாற்றினாங்க. ஏன்னா ஆதார நிதி அல்லவா அது, ஒரே வற்றாத ஜீவநதிங்கிற மாதிரி அதுலேருந்து தான் பைசா வருது அப்படிங்கிறப்போ அது அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. இப்போது இந்த அரசு என்ன பண்ண போகிறாங்க? இன்னொன்று, பாருக்கும் டாஸ்மாக்கும் சம்மந்தம் கிடையாதுல்ல. பார் வந்து பிரைவேட் பார் தானே? ஆமாம், பாருங்கிறது பிரைவேட் பார் தான், அது ஏலத்துக்கு விட்டு அரசாங்கம் தான். ஆக்சுவலாக அரசாங்கம் வந்து ஏலத்துக்கு விட்டுட்டு அதை வந்து தனியார் எடுத்து நடத்துவாங்க. டாஸ்மார்க் என்பது அரசனுடைய ஒரு நிறுவனத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒன்று. நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக கலால் வரித்துறை தான் இதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும், டாஸ்மார்க்கு அதாவது பாருக்கு அனுமதி கொடுப்பதுங்கிறது டாஸ்மார்க்குடைய பணி கிடையாது அப்படிங்கிற அடிப்படையில் வந்து பார்களை மூட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சட்ட ரீதியாக இதில் என்ன மாதிரியான சிக்கல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து தமிழக அரசனுடைய வரி வருவாய் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, பத்திரப்பதிவுத்துறை, டாஸ்மார்க்கு, அதே மாதிரி வந்து பெட்ரோலில் வரக்கூடிய பத்திரப்பதிவுனா ஒரே நேஷன் ஒரே பத்திரம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அங்கே ஊற்றி முடுவதற்கான முயற்சிகள் நடக்குது. டாஸ்மார்க் முன்னிட்டு அப்புறம் தமிழ்நாடு அரசு வந்து நிதிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற சிக்கல் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதற்கான ஒரு மாற்று ஏற்பாடுகளை பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கும். இன்னொரு பக்கம் கேரளாவில், கேரளாவிலும் வந்து அதுவுமே ஒரு நீதிமன்ற உத்தரவுடைய அதுக்கு அடுத்து தான் நினைக்கிறேன், வந்து அது வந்து மதுவிலக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களுக்காக கொண்டு வந்தாங்க. நீங்கள் வந்து கடைகளில், கேரளாவில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளில் நீங்கள் போய் பாட்டில்களை வாங்கலாம், ஆனால் அங்கேயே உட்காந்து குடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விதிமுறைகள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி கியூவில் நின்று தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இன்னொன்று பார்த்தோம்னு சொன்னால், இங்கே இருக்கக்கூடிய டாஸ்மார்க் கடைகள், அது டாஸ்மார்க் கடைகளாக இருந்தாலும் சரி, டாஸ்மார்க் பார்களாக இருந்தாலும் சரி, அது ஒரு சுகாதார விதிமுறைகளின் படி பேணப்படுகிறதா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லலாம். வந்து கேரளா மாதிரி கீவுலன்லாம் போய் அவங்க வந்து பாட்டில்களை வாங்குறது கிடையாது. 2ஆம் உலகப்போர் 3ஆம் உலகப்போர் அங்கே தான் நடக்குதுங்கிற மாதிரி அவ்வளோ கூட்டம் போய் அள்ளி குவிச்சு தான் வந்து பாட்டில்களை வாங்குவாங்க. உள்ளே போய் பார்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அதை பார்த்தாலும், நீங்கள் சரக்கு அடிச்சுட்டு வாழ்ந்து எடுக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க, டாஸ்மார்க் பாரம் பார்த்தாலே வாழ்ந்து எடுக்கிற அளவுக்கு தான் அப்படியான நிலைமைகளே இருக்கும். அப்படிங்கிறப்ப காசு கொடுத்து போய் குடிக்கிறாங்க அல்லது போய் தின்பண்டங்கள் சாப்பிட்றாங்க அப்படின்னா, அதை வந்து சுகாதார முறையில் பேணுவது இல்லை அப்படிங்கிறது தான் நிறைய குடிமகன்களுடைய கம்ப்ளைண்ட்டாக இருந்தது. அது வந்து அரசு வந்து சரி பண்ணலை, அதுக்கிடையில் நீதிமன்றத்துடைய உத்தரவு வந்திருக்குது. அப்படிங்கிறப்ப இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வீட்டுக்கு தெரியாமல் குடிக்கிற ஆட்கள்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வந்து வாங்கி வச்சு எங்கே குடிப்பாங்கன்னு தெரியல. அவங்க பாட்டுக்கு ஏற்கனவே நிறைய பேர் வந்து பாருக்கு போக காசு இல்லாத ஆட்கள்
தெருவிலே உட்காந்து மூணு கடை சட்டருக்கு கீழே திண்ணையிலலாம் உட்காந்துட்டு பாட்டில் ஓப்பன் பண்ணி வச்சு அங்கங்கே பாட்டில்களை போட்டு விட்டு போகிறது அப்படிங்கலாம் நிறைய இடங்களில் நடக்குது. இதை வந்து முறைப்படுத்த வேண்டிய ஒரு பங்கு அவசியம் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் தமிழ்நாடு அரசு இருக்கிறப்ப இருக்கிறதுல வந்து இந்த டாஸ்மார்க் வேறு பிரச்சனைகள் இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னு பார்ப்போம். உண்மையாகவே எல்லா விஷயத்தையுமே ரெகுலேட் பண்ணணும். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா கோவா மாதிரியோ இல்லை பாண்டிச்சேரி மாதிரியான இடங்கள்லாம் பார் அப்படிங்கிறது வந்து சகஜமாக ஒரு மளிகை கடை அளவுக்கு இருக்குது. ஆனால் அங்கெங்கேயும் ரோட்டில் உட்காந்து சரக்கடிக்கிறதோ இல்லை குப்பர்க்கா விழுந்து கிடக்கிறதோ இல்லை. இங்கே உள்ளே குடித்தாலும் நான் வந்து கேவலமான ஒரு சூழலை தான் குடிக்க போகிறேன் அப்படிங்கிறப்போ அதுக்கே நம்ம ஒரு மணி நேரத்துக்கு 20-30 ரூபான்னு தண்ட செலவு பண்ணணுங்கிறது தான் இவங்களோட மனநிலையாக இருக்குமான்னு தெரியல. ஸோ ஒன்று இதெல்லாம் கேடு அப்படிங்கிற ஸ்டாண்டர்டு தான் சுப்ரீம் கோர்ட்டோ இல்லை நீதிமன்றங்களோ எடுக்கிறாங்க அப்படின்னா இதை மொத்தமாகவே பேன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வச்சு நகர்த்தணும். ஆனால் அதை நம்ம பண்ண போகிறதில்லை அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து வாங்கலாம் குடிக்க மட்டும் கூடாது அப்படிங்கிறது தான் ஸ்டாண்டர்ட்னா சரி அதுக்கான ஆப்ஷன்ஸை என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையாவது சொல்லணும். இப்படி எதுவுமே சொல்லாட்டி ஓ சட்டத்தில் இல்லைங்களா சரி சட்டம் போட்டுடுறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அது மாறும்னு தோணும். இன்னைக்கு நீட் தொடர்பான இந்த அனைத்து கட்சி கூட்டம் பாஜகவை தவிர, ஏன்னா பாஜக வந்து எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற கலந்து கொள்ள மாட்டோம் சொல்லிட்டாங்க. அனைத்து கட்சி கூட்டத்தில் ஸ்டாலினுமே பாஜகவை கூப்பிட்டாரா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வி தான். ஸோ இன்னொன்று பரவாயில்லை நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு தீர்ப்பை வந்து ஆளுநர் கொடுத்திருக்கார் அப்படின்னு வாலண்டியராக போய் பேசின ஒரே கட்சி பாஜக தான் அப்படிங்கிறனால அவங்களை விட்டுறலாம். அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன நடக்கும்? கண்டிப்பாக என்னென்னா வந்து அனைத்து கட்சி கூட்டத்துக்கு முறைப்படி வந்து அது அதிகாரிகள் தான் லெட்டர் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறதுனால எல்லாருக்குமே கடிதங்கள் அனுப்புவாங்க. எல்லா அனைத்து கட்சி கூட்டங்களையுமே ஒரு ப்ராசஸ் இருக்கும். தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சிகளுக்கு அனுப்புவாங்க. அப்படி பார்த்தோன்னா எம்எல்ஏ இருக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிறனால பிஜேபிக்கு இருக்கும். அதை தாண்டி தேர்தலுக்கு அப்பாற்பட்ட இப்போ திராவிடர் கழகம் வீரமணியர்களுக்கெல்லாம் அவங்களுக்குமே கூட அழைப்பு விடுப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் பிஜேபிக்குமே அழைப்பு போயிருக்கும். பிஜேபி பொறுத்தவரை நாங்கள் இதில் கலந்து கொள்வதில்லை அப்படின்னு இருக்காங்க. அதுபோக அண்ணாமலை வந்து ஆளுநரை சந்தித்து நன்றியை தெரிவிப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வானதி சீனிவாசன் ஒரு பெரிய அறிக்கையை விட்டுருக்காரு வந்துங்க மாதிரி ஆளுநர் திருப்பி அனுப்பி வைத்து விட்டார். இதை வந்து ஏற்றுக்கொண்டு எல்லா இடங்களிலும் நீட் தேர்வு பயிற்சி மையங்களை தமிழக அரசு ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்க. அது அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து திமுக வந்து இந்த நாடகத்தை இனிமேலாவது நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா வந்து திமுகவுடைய எம்பியாக இருந்த காந்தி செல்வன் காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் அவர் தான் நீட் மசோதாவையே தாக்கல் செய்தார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் என்ன பிரச்சனைனா வந்து அந்த சூழலும் இப்போ இருக்கக்கூடிய சூழலும் ஒன்றா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. காங்கிரஸ் அரசு வந்து ஜிஎஸ்டியிலேருந்து நீட் மசோதாவிலேருந்து எதை சொன்னாலுமே வந்து அது காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் கொண்டு வந்தது அப்படின்னு பிஜேபி சொல்வது தான் வழக்கமாக இருக்கிறது. ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். வந்து காங்கிரஸ் கொண்டு வரக்கூடிய அந்த வடிவமும் பிஜேபி தொடரக்கூடிய வடிவமும் ஒன்று தானா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். வந்து அது நிறைய மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொன்று காங்கிரஸ் கொண்டு வந்திருக்கு காங்கிரஸ் கொண்டு வந்திருக்குன்னு சொல்கிறதுனா காங்கிரஸே ஆண்டுகிட்டு போயிடலாமே. இன்ன நாளைக்கே கூட மோடி வந்து ராகுலை கூப்பிட்டு ஓகே நீங்கள் எடுத்துக்கோங்க நாங்கள் வந்து தமிழ்நாட்டை ஆள முடியாது நீங்கள் வந்து இந்தியாவை ஆள முடியாது நீங்கள் இந்தியாவை ஆண்டுகிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமே. வந்து காங்கிரஸ் கொண்டு வரக்கூடிய எல்லாவற்றையுமே தொடர்றதுக்கு தான் பிஜேபி ஆச்சுன்னா காங்கிரஸ்க்கு ஏன் மக்கள் ஓட்டு போடாமல் பிஜேபியை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. அப்படிங்கிறப்ப வந்து ஏன் திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதை சொல்லியிருக்காரு. வந்து நீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து திமுகவுடைய நாடகம் வந்து முடிய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வந்து ஆளுநரை பார்த்து நன்றி தெரிவிப்பது இவங்க சொல்லி தானே அவரே வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்காருங்கிறப்ப இதில் என்ன தனியாக நன்றி தெரிவிக்கணும்னு தெரியல. இதில் ஆளுநர் வேற டெல்லி போகிறாப்புல 3 நாள் ட்ரிப்பா. ஆமாம், 3 நாள் வந்து அவர் வேற போயிட்டு நீங்கள் சொன்னதை செஞ்சிட்டேன் பட்டணத்தில் பூதம் படத்துலலாம் வந்து அந்த பூதம் வந்து சொல்லல நீங்கள் செய் உங்களுடைய உத்தரவை நிறைவேற்றி விட்டேன் அப்படின்னு ஒரு சலாம் போட்டு வர மாதிரி ஆரன் ரவி அங்கே போயிருக்காரு. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தை ஸ்டாலின் தலைமையில் கூட்டுறாங்க அப்படிங்கிறப்ப என்ன பண்ண போகிறாங்க? இதில் வந்து ஏற்கனவே சிவி சண்முகம் சொல்லியிருந்தார் இல்லையா, வந்து அந்த ஓட்டைகள் எல்லாம் அடைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தண்ணி திறந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனி சொல்லும் கிட்டத்தட்ட அப்படியான ஒரு டோலில் ஒரு அறிக்கையை வேற விட்டுருக்கா. அப்படி என்ன சொல்ல போகிறாங்க? கண்டிப்பாக வந்து ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து நாங்கள் வந்து இந்த தீர்மானத்துக்கெல்லாம் ஆதரவாக இருக்கோம், இருந்தாலும் வந்து நீங்கள் இன்னுமே வந்து முழு முயற்சி எடுக்கணும், ஸ்டாலின் எப்படியாவது வந்து நீட் தேர்வை வந்து ரத்து பண்ணுறதுக்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படிலாம் ஓபிஎஸ் சொல்லியிருக்கா. அப்படி அப்புறம் என்ன பண்ணுவாங்க உடனே என்னென்னா நம்ம வந்து நேரடியாக போய் பிரதமரை சந்திப்பது அல்லது வந்து உள்துறை அமைச்சரை சந்திப்பது சுகாதாரத்துறை அமைச்சரை சந்திப்பது அப்படிங்கிற முடிவை தான் அனைத்து கட்சி குழு வந்து அங்கிற மாதிரியான முடிவை எடுப்பாங்க. இல்லைன்னா நேராக வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போவதற்கான முயற்சிகளை எடுப்பாங்க. அதுதான் பெரும்பாலும் இன்றைக்கு நடக்கக்கூடிய கூட்டத்தில் வந்து எடுக்கக்கூடிய தீர்மானமாக முடிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். இன்னொன்று பார்த்தோம்னா சொன்னால் இந்த கவர்னரை திருப்பி அனுப்பிய உடனே வந்து பார்லிமெண்ட்டில் திமுக எம்பிக்கள் தொடர்ச்சியாக முன்வைத்த கோரிக்கை என்னென்னா இந்த நீட் தீர்மானத்தை ஒட்டுமொத்தமாக பிஜேபியை தவிர அனைத்து கட்சிகளும் ஏகமனத்துடன் நிறைவேற்றி அனுப்பிய அந்த தீர்மானத்தை
அரசுக்கே தமிழக அரசுக்கே திருப்பி அனுப்பிய கவர்னரை நீங்கள் வந்து திருப்பி வாங்கிக்கிங்க அப்படிங்கிற மாதிரியான முழக்கத்தை வந்து வச்சுருக்காங்க. தருமபுரி எம்பி செந்தில்குமார்லாம் நீதிபதியே கூட நேரடியாக விமர்சித்து பொதுவாக வந்து நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பிக்கக்கூடாது கண்டபாபத்தை கோட்டெலாம் சொல்லுவாங்க, ஆனால் அவர் நீதிபதியே வந்து உள்நோக்கத்தோடு தான் செயல்படுகிறார் அப்படிங்கிற மாதிரியே வெளிப்படையாகவே பேசிக்கிறத பார்க்குறோம். இது என்ன கிட்டத்தட்ட வந்து போர், ஆமாம் போர் அப்படிங்கிற மாதிரியே நேரடியாகவே வந்து விட்டது. இப்போ அதிமுக என்ன பண்ண போகிறது அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அனைத்து கட்சி குழுவில் வந்து இடம்பெறுவது ஒன்று, இந்த பார்லிமெண்ட் மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ண போகுது? பார்லிமெண்ட் இப்படி தான் டிஆர் பாலுலேருந்து அனுப்பிச்சு எல்லாம் வந்து ஆறாஸ் வரைக்கும் தொண்டை தண்ணி வத்த கத்திட்டு இருக்கிற நேரத்தில் தான் வந்து ஓபிஎஸ் போய் ஓபிஎஸ்ல ஓபிஎஸ்ல பையன் ஓபிஆர் ரவீந்திரநாத் போய் அங்கிள் எனக்கு பர்த்டே எனக்கு வாழ்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மோடியை சந்தித்து வாழ்த்து வரப்பட்டு வந்திருக்கு அப்படின்னு. அதுவும் அந்த உட்கார்ந்துருக்கிற ஸ்டைலை பார்த்தாலே சொல்லிடலாம் இது வந்து ஓபிஎஸ் ஸ்டைல் அப்படின்றது. அதாவது முழு சேரில் 80% சேரை எம்டியாக விட்டுட்டு மொதல் அந்த 20% சேரில் உட்கார்றது தான் வந்து ஓபிஎஸ் ஸ்டைல். நம்ம உட்காந்தமா உட்காந்த உட்காரலையா அப்படிங்கிற அளவுக்கு தெரியாத அளவுக்கு ஒரு பவ்யம், அப்படி ஒரு பவ்யம், அப்படி ஒரு தன்னடக்கத்தை நம்ம வந்து தனுசாட்டை கூட பார்க்க முடியாது. தன்னடக்கம் தடுக்கம் அப்படி ஒரு தன்னடக்கத்தில் இருப்பார். அதை அப்படியே தட் தந்தை எவ்வளையோ ஆமாம் தந்தை 20% உட்காந்தா நம்ம 10% உட்காருவோம் அப்போ தானே ரெக்கார்டு அப்படிங்கிற அளவுக்கு அந்த சேரில் உட்காந்துருந்தார். அந்த ஃபோட்டோ பார்த்தாலும் நமக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு வந்து ஒரு பணிவோடு இருக்கும். அதாவது என்னென்னா எம்ஜிஆர் சொல்லியிருக்காங்க, பதவி வரும்பொழுது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் அடுத்து சொல்லியிருக்கா, அப்படி அது வந்து சாய்ஸில் விட்டுருவாங்க. பணிவு ஜெயலலிதாட்ட காட்டின அதே பணிவை வந்து மோடிட்ட காட்டுவாங்க. ஏன்னா இப்போ இந்த கொரோனாவில் வந்தனால 50% ஆக்குப்பன்சின்னு சொல்லி தேட்டர்லாம் வச்சுருக்காங்க. நேற்று கூட நம்ம ஒரு படத்துக்கு போய் இப்போ வீட்டு வந்தோம், ஒரு சீட்டு விட்டு ஒரு சீட்டு உட்காருறது 50% ஆக்குப்பன்சி அப்படின்னு சொன்னால், இதற்கெல்லாம் முன்னாடியே கொரோனாவெலாம் வருவதற்கு முன்னாடியே வந்து 20% ஆக்குப்பன்சி அப்படிங்கிறத வந்து சீட்லேயே உட்காந்து கட்டினவர் ஓபிஎஸ். அப்படி உலகத்துக்கே வந்து ஒரு ரோல் மாடலாக இருந்தவர் ஓபிஎஸ் அப்படிங்கிறதுனால அவர் 20% ஆக்குப்பன்சி, அதாவது சீட்டில் வந்து உட்காந்தும் உட்காராமல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு 20% ஆக்குப்பன்சி வந்து ஒரு ரோல் மாடலாக செஞ்சு காட்டினவர்னா 10% ஆக்குப்பன்சி, அதாவது சொல்லுவாங்க இல்லையா வந்து தாய் அதாவது தாய்ப்புலி வந்து 10 அடி பாய்ந்தால் குட்டிப்புலி வந்து 18 அடி பாயும் அப்படிங்கிற மாதிரி, தாய்ப்புலியான ஓபிஎஸ் வந்து 20% ஆக்குப்பன்சியை காட்டினால் குட்டிப்புலியான ஓபிஆர் 10% ஆக்குப்பன்சி அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் படாமல் உட்காந்து அதை வந்து தன்னுடைய பணிவை வந்து நிரூபித்திருக்கார். துணிவை எப்போது நிரூபிக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. நிரூபிப்பாங்களா? அதிமுக தானே இருக்காங்க, வேற ஏதாவது கட்சிக்கு மாதிரி நிரூபிக்கலாம். அதிமுக இருக்கிறப்ப அதோட கொள்கை அப்படிங்கிறது வந்து துணிவுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறது தான். உள்கட்சி மோதல் உள்ள அந்த இதுக்குள்ள ராயப்பட்ட அந்த லாய்ட்ஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த அதிமுக ஆஃபீஸ்க்குள்ளே போனால் துணிவை நிரூபிப்பாங்க. வந்து நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக நாங்கள் எதிர்க்கட்சி தலைவராக யார் ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கிறதுல வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்குது, ஸ்டாலின் ஒரு கடிதத்தை அனுப்பிச்சாரு, ஓபிஎஸ்ல பற்றி ஒன்றுமே பேசவே இல்லை, இன்னும் படிச்சுட்டு இருக்காருங்க. நேற்று தானங்க சொன்னேன், இப்போ தான் 4வது பேராக வந்திருக்காராம், நேற்று தான் சொல்லி அனுப்பிச்சாங்க, இன்னும் 3 பக்கம் இருக்குங்கிறனால எப்படியும் பிப்ரவரி 25-26 வாக்கில் படித்து முடிச்சிருவாராம். முடிச்சதுக்கப்புறம் அவரோட கருத்தை நிச்சயம் சொல்லுவார். ஸ்டாலின் சமூக நீதி கூட்டமைப்புக்குன்னா இவர் மனசுக்குள்ள மைண்ட் வாய்ஸ் அப்படி பண்ணால் பச்சை கிளிக்கு பைக் வாங்கி தரவும் பெட்ரோலையும் போட்டு தரவும் டேங்கை ஃபில் பண்ணவும் அப்படின்னு படித்து அவர்களையும் சிரிச்சுக்கிட்டு இருப்பா அப்படின்னு நினைக்கிறேன். உத்தரப்பிரதேச அரசு ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்னா, அதாவது நம்ம வீட்டில் நம்ம இப்போ ஒரு குழந்தையாக இருக்கோம், நம்ம ஸ்கூலில் நம்மளால் ஜெயிக்கவே முடியல அப்படின்னா, நம்ம அப்பா வந்து அப்பா நீ எங்கேயும் ஜெயிக்கட்டே என்னப்பா நான் உனக்கு தரண்டா ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து நம்மளை நமக்கு நம்மளே ஊக்குவிப்பார்ல, அந்த மாதிரியான ஒரு ப்ராக்டிஸை தான் கடந்த சில வருடங்களாகவே உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து மத்திய அரசு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 2021 ரிப்பப்ளிக் டே பேரல் அதில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ராமர் கோயில் கட்டின மாதிரியான தட் ஊர்வலம்லாம் சுற்றி காட்டினாங்க உத்தரப்பிரதேசில், இந்த அப்படி ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு கொடுத்துட்டாங்க. இந்த வருஷம் வந்து காசி விஸ்வநாதர் கோயில் கட்டின மாதிரியான ஒரு பெரேடு பண்ணி காட்ட, அடேங்கப்பா இந்த அப்படி ஃபஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அவங்களுக்கே ஒரு போர் அடிக்காதா? வருஷம் வருஷம் இவங்க ப்ரைஸ் வாங்குறதோ அவங்க ப்ரைஸ் கொடுக்குறது. ஆதிசங்கர் கோயில் கட்டுகிறதுக்கு அடிக்கல் நாட்டிருக்காருங்க, அடுத்த வருஷம் ஆதிசங்கர் கோயிலுக்கு தருவாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாட்டிலேயே அதிக பாப்புலேஷன் உத்தரப்பிரதேசம் அப்படின்னு தெரியும். பாப்புலேஷன் அதிகம்னாலே கிரைம் அதிகமாக தானே இருக்கும், கிரைம் அதிகமாக இருக்கும், 4G அதிகமாக இருக்கும், ஃப்ராட் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி 1.70 கோடி தட் போலி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்ன போலி? போலி ரேஷன் கார்டுகள். இந்தியாவிலேயே போலி ரேஷன் கார்டுகள் எங்கே அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் உத்தரப்பிரதேசத்தில் தான் அதிகமாக இருக்கிறது. புதை போலிக்கள் அதிகமாகவே இருக்கிறது அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கு. ரேஷன் கார்டுங்கிறது குடும்பத்துக்கு ஒன்று தானே, அப்போ 2 கோடி சுமார் 2 கோடி குடும்பம் போலி அப்படின்னா எத்தனை குடும்பம் எண்ணிக்கையுமே போலியாக தாங்க இருக்கும் வந்து. ஏன்னா ரேஷன் கார்டுகளே போலி தானே, அதுவுமே மத்திய உள்துறை இணையமைச்சர் தான் சொல்லியிருக்காரு. இப்படி இருக்கக்கூடிய நிலைமையில் வந்து இவர் மோடி பிரச்சாரத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து, கிரிமினல்களை இவர் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் கட்டுக்குள் கொண்டு வருவார் என்று யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ஏன்னா அதுக்கு முன்னால் முழுக்க கிரிமினலாகவே இருந்தாங்க, அவங்க எல்லாத்தையுமே கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காரு வந்து இவர் தான், யோகி ஆதித்யநாத் தான் கொண்டு வந்திருக்காரு. இது வந்து மிகச்சிறந்த பணி அப்படின்னு இருக்காரு. ஒரு பக்கம் ரேஷன் கார்டே போலி, இவ்வளோ பெரிய கிரிமினல்கள் இருக்காங்க. குற்ற ஆவண காப்பகத்தில் வந்து அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பார்த்தோம்னாலுமே வந்து
பாலியல் வன்முறையிலிருந்து ஆரம்பித்து தலித் மக்கள் மீதான வன்கொடுமை வரைக்கும் அவ்வளவு தூரம் முதலிடத்தில் இருக்கிறதே வந்து உத்தரப்பிரதேசம் இருக்கிறது. ஆனால் மோடி இன்னொரு பக்கம் வந்து கட்டுக்குள் கொண்டு வந்திருக்காங்க. மக்கள் தொகை தாங்க காரணம் இல்லை, அதனால தான் அதிகமாக இருக்காங்க. இப்போ கம்மியாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாதிரி பூட்டான், பூட்டான் பக்கத்து கண்ட்ரியா, அப்போ அவங்க கிடையாது. சிக்கிம் மாதிரி குட்டியாக இருந்தாங்க அப்படின்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. யோகியும் குட் பைன்னு பேர் வாங்கியிருக்கலாம். இன்னொன்று இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யோகியா, இதுக்கு முந்தைய ஆட்சிகள். யோகி ஏதோ ஒரு 4 வருஷத்தில் வந்து இப்போ தான் ஊரில் இருக்கிற எல்லா பசுமாடுக்கும் பெட்ஷீட் பற்றி விட்டுருக்காரு. அடுத்து தலகாணி வாங்கி கொடுக்கணும், குட் வேர்ட்ஸ் ஊற்றணும், அத்தனை பிரச்சனைகள் இருக்குது. இதுக்கு நடுவில் மக்கள் வேற பார்க்கணும்னா மக்கள் ஓட்டு போடுறாங்களா இல்லை மாடு ஓட்டு போடுதா? கண்டிப்பாக மாடு தான் ஓட்டு போடுது. அதே மாதிரி தான் வந்து அந்த ஊபியுடைய மாடலை வந்து பயன்படுத்தி தமிழ்நாட்டிலையுமே வந்து கிரிமினல்களை வந்து கட்டுக்குள் கொண்டு வருவது அப்படிங்கிற விஷயத்தை தமிழ்நாடு பிஜேபியும் பண்ணுது. எப்படி கட்டுக்குள்ளன்னா கட்சிக்குள்ளே சேர்த்துருவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பொலிட்டீஷியன் ஆயிடுவாங்க, அவங்க கிரிமினல்ங்கிற பேரே இருக்காது, கட்டுக்குள்ளே கொண்டு வந்துருவாங்கல்ல. அப்படி தானே சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுவது. ஸ்டாலின் தான் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றணும், அவருக்கு பொறுப்பே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறனால சட்டம் ஒழுங்கு அவர் காப்பாற்றுறதில்ல. அதுக்கப்புறம் அண்ணாமலை, அதுவும் அண்ணாமலை ஐபிஎஸ் வேறு அப்படிங்கிறனால வந்து அவர் வந்து சட்டம் ஒழுங்கை வந்து கட்டுக்குள் வைப்பதற்காக கிரிமினல்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி தான் நாடு வந்து அண்ணாமலையும் 40 திருடர்களும் போஸ்டர் ஒட்டி எம்ஜிஆர் படத்தை ரீமேக் கூட பண்ணுவார் அண்ணாமலை. கண்டிப்பாக பண்ணுறதுக்கான அத்தனை வாய்ப்புகளுமே இருக்கிறது. ஏன்னா வந்து அண்ணாமலை வந்து ஒரு காவி எம்ஜிஆர், கருப்பு எம்ஜிஆர் சிகப்பு எம்ஜிஆர்லாம் இருந்திருக்காங்கிறப்ப ஒரு காவி எம்ஜிஆர் அண்ணாமலை அவர் வந்து இருக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளுமே இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இப்போ நாடு அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது. சரி, உத்தரப்பிரதேச சொல்கிறப்ப அந்த உத்தராகண்ட் சம்பவத்தையும் சொல்லிடலாம். என்ன அப்படின்னா மோடி அவர்கள், பாரத பிரதமர் மோடி அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பிரச்சாரத்தையே கேன்சல் பண்ணிட்டார். மோசமான வானிலை காரணமாக நான் பிரச்சாரத்தை கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதை பார்த்து எல்லாருமே ஐயோ ஏங்க என்னங்க ஆச்சு, சரி அவ்வளோ மோசமான வானிலைனா எதுக்கு பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சா விர்ச்சுவல் ரேலியாம். அதாவது இந்த நார்மலாகவே அவர் வேற இடத்துல உட்காந்து பேசுவாப்பில் இங்கே வந்து டிவியில் தான் தெரியும். அந்த டிவியில் தெரியறதுக்கு மோசமான வானிலைனு கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஆண்டனா எது ரிப்பேராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் பஞ்சாபில் வந்து அவருக்கு ஹெலிகாப்டரில் போகிறதா தான் பிளானு. ஆனால் அன்னைக்கு மோசமான வானிலை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த காரில் போய் அந்த விவசாயிகள் போராட்டம் பண்ணி அது விவசாயிகளை பார்த்துக்காரங்களாம் பாலத்தில் நிற்க வச்சுட்டாங்க. நான் உயிரோடு திரும்பி வந்ததே எவ்வளோ பெரிய இது தெரியுமா அப்படிங்கிற அந்த பெர்ஃபார்மன்ஸ் நடந்தது அன்னைக்கு. ஆனால் ஹெலிகாப்டரில் போகக்கூடாது அப்படின்னு அந்த நேராக போகிற பிரச்சாரத்துக்கு வண்டியே இல்லாட்டி நான் போவேன் அப்படின்னு போகிறாப்புல பஞ்சாபில். இங்கே வந்து விர்ச்சுவல் பிரச்சாரம் தான் ஆனால் மோசமான வானிலை அப்படின்னு கேன்சல் பண்ணுறாப்புல. என்னங்க இதெல்லாம், ஏதாவது லாஜிக் இருக்கா? அதுதான் பாட்டு படிப்பார், சட்டென்று மாறுது வானிலை நீருக்குள் மூழ்குது தாமரை அப்படின்னு சொல்லிட்டு. நீருக்குள்ள மூழ்கும் மூழ்கும் மொழி போராட்டம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நடந்து முதல் மொழி போர் இரண்டாம் மொழி போர்லாம் நடந்தாலுமே கூட மூன்றாம் மொழி போராட்டமும் அப்பப்போ நடந்துக்கிட்டே இருக்கிறது. அது அங்கங்கே உதிரியாக நடக்கிறது. சமயங்களில் நாடாளுமன்றத்திலே நடக்கக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்கணும். கனிமொழி ஏற்கனவே ஒரு முறை அப்படி தான் வந்து அந்த பேரெல்லாம் படித்து பார்த்துட்டு என்னங்க இப்படி ஒரு பேர் வச்சுருக்கீங்க நீங்கள், நான் வேணால் தமிழில் பேசுவோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி இன்னொரு போராட்டமும் நடந்திருக்கிறத பார்க்குறோம். கே எஸ் சுந்தரம், திமுகவின் கே எஸ் சுந்தரம் ஃப்ளைட் தொடர்பாக ஒரு கேள்வி கேட்க அதுக்கு வந்து சிந்தியா, ஜோதிராஜ் சிந்தியா அவர் வந்துட்டு இவர் இங்கிலீஷில் கேட்டிருக்காரு, இவர் ஹிந்தியில் பதில் சொல்லியிருக்காரு. திருப்பி வேலுசாமி, திண்டுக்கல் எம்பி வேலுசாமி இருந்துட்டு பழனி மாதிரியான நகரங்களில் வந்து ஏன் நீங்கள் ஃப்ளைட் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இவர் இங்கிலீஷில் கேட்டிருக்காரு. திருப்பி சிந்தியா ஹிந்தியில் பதில் சொல்லியிருக்காரு. அதுக்கு சசி தரூர் வந்துட்டு ஏன்பா உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியும்ல, அவங்க இங்கிலீஷில் தானே பேசுகிறாங்க, நீங்கள் இங்கிலீஷில் பதில் சொல்லக்கூடாது அப்படிங்கிறப்போ சிந்தியா நக்கலா, அங்கே தான் டிரான்ஸ்லேட்டர்ஸ் இத்தனை பேர் இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு நான் ஹிந்தியில் பேசுகிறேன் இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் எந்த தவறுமே இல்லை. ஆனால் ஒருவர் இப்போ எம்பி வேலுசாமிக்காகட்டும் அதே மாதிரி எம்பி சுந்தரத்துக்காகட்டும் தமிழில் அவங்களால பேச முடியும். ஆனாலும் எல்லோருக்கும் புரியணும் அப்படிங்கிறனால தான் செகண்ட் லாங்குவேஜ் ஆனால் இங்கிலீஷில் பேசுகிறாங்க. அதற்கு ஆங்கிலம் தெரிஞ்சாலுமே ஹிந்தியில் பதில் சொல்கிறதுன்னு இருக்குல்ல, அது எந்த விதத்துலையுமே சரி கிடையாது. சசிதரூர் இப்படி கேட்டதும் சிந்தியா திட்டிருக்காருல்ல, திருப்பி தயநிதிமர் ரெண்டு பேர்த்தையும் நிப்பாட்டி அவர் இப்போ பிஜேபியில் சேர்ந்துட்டாருங்க, இனி அப்படி தான் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னென்னா இதில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான், ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறத தாண்டி தமிழில் பேசாமல் இல்லை பெங்காலியில் பேசாமல் இல்லை கன்னடத்தில் பேசாமல் மலையாளத்தில் பேசாமல் செகண்ட் லாங்குவேஜ் ஆங்கிலத்தில் பேசினா கூட ஹிந்தியில் தான் பதில் சொல்லுவாங்க அப்படின்னா தமிழக எம்பிக்கள், அது திமுகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட்டுகளாக இருக்கட்டும் அதே மாதிரி மேற்குவங்கத்தின் டிஎம்சி எம்பிஸ் ஆகட்டும், இவங்க எல்லாருமே அவங்கவுங்க தாய்மொழியில் நீ பேசுறது மட்டும்தான் இந்த ஹிந்தி பேசுகிற இல்லை ஹிந்தி திணிக்கிற மக்களுக்கு ஒரு எதிர்பார்க்குன்னு தான் நம்புகிறேன். ஏன்னா ஒரு பக்கம் மகோ மொய்த்ரா முந்தானத்தில் ரொம்ப நக்கலாக அவங்கள ரெடியாக இருக்க சொல்லுங்கள், நான் இப்படி பேச தான் போகிறேன், கோமியை சாப்பிட்டு ரெடியாக இருக்க சொல்லுங்கள், கப்பு டீ சாப்பிடுங்கிற அளவுக்கு மகோ மொய்த்ரா பலர் பலர்னு எல்லாத்தையும் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ சூட்டோட சூட்டாக இதையுமே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா ஒரு ஒருத்தவங்களும் அவங்களோட தாய்மொழியை பேசுகிறதுல எந்த தப்புமே கிடையாது. ஸோ எல்லாருமே இனிமேல்
தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களா, அவங்க தமிழில் தான் இனிமேல் பேச போகிறாங்க, கேரளாவை சேர்ந்தவர்களா மலையாளத்தில் தான் பேச போகிறாங்க. ஏன்னா இந்த திணிப்பு அப்படிங்கிறத நிப்பாட்டணும் அப்படின்னா எல்லா மொழிக்குமே இங்கே ஈக்குவல் தான், எல்லா மொழியும் சமம் தான் அப்படிங்கிறத இங்கே நிலைநாட்டியாக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்மளை பாஜக வேகமாக தள்ளியிருக்காங்க. காங்கிரஸ் மெதுவாக தள்ளிட்டு இருந்தாங்க. ஏன்னா ப சிதம்பரம் ஆட்சி காலத்திலையுமே வந்து ஹிந்தி திவாஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டாடப்பட்டாலும் இப்போ வந்து முழுக்க நாங்கள் தூய்மைவாதமாகி விட்டோம், ஹிந்தியை போய் திணிக்கிறீங்களேன்னு நம்ம கூட சேர்ந்துட்டு அவங்களுமே சண்டை போடுறாங்கன்னு வைங்களேன். ஆனால் காங்கிரஸை விட பாஜக ரொம்ப வேகமாக ஒரு விஷயத்தை செய்யுதுங்கிறப்போ எதிர்ப்பையும் சற்று வேகமாக செய்ய வேண்டிய காரணமாக தான் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி மூன்றாம் மொழி போராட்டத்துக்கான எல்லா விஷயங்களையும் பாஜக வேகமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. தேதி சொல்லும் செய்தி இந்த நிகழ்வுடைய கடைசி செக்மெண்ட். இன்று யாருடைய பிறந்தநாள், நினைவு நாள், என்ன மிக முக்கியமான சம்பவம் அப்படின்னு பார்க்குறப்ப நிறைய செலிபிரிட்டிகளாக இருந்தாலுமே கூட நம்முடைய பார்வையாளர்கள் அவங்க அனுப்பியிருக்கக்கூடிய விஷயங்களே அதிகமாக இருப்பதனால் அதை பற்றி மட்டுமே பார்ப்போம். மோகன்ராஜ் என்பவர் அனுப்பியிருக்கார், அவருடைய மகன் மாஸ்டர் ரக்ஷன் அவருக்கு இன்றைக்கு பிறந்தநாள். வளமும் நலமும் பெற்று வாழ்க பல்லாண்டு ரக்ஷன். வேற யார் இருக்காங்க? மௌலிராம் அப்படிங்கிறவர் அனுப்பியிருக்காரு. என்ன அப்படின்னா அவருடைய மனைவி இந்திரா அவர்கள் வந்து அவங்களுக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி பிறந்தநாள். அதே மாதிரி அவங்க மேட்டர்னல் பிரசவமாக இருக்காங்க அப்படிங்கிறனால பிப்ரவரி 14ஆம் தேதி தே ஆர் எக்ஸ்பெக்டிங் எ பேபி. ஸோ அதுக்கும் சேர்த்து சொல்லியிருக்காரு. ரொம்பவே ஹாப்பியான விஷயங்கள். ஹாப்பி பர்த்டே இந்திரா, ஹாவ் எ கிரேட் இயர் அஹெட். அதே மாதிரி ராஜேஷ் அவருடைய தம்பியின் மகன் கனியன் அவருக்கு இன்று பிறந்தநாள். ஸோ அவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அவங்க வந்து முத்துசாமி அப்படிங்கிறவர் அனுப்பியிருக்காரு, தங்களுடைய மகன் மருமகள் இருவருக்குமே பிறந்தநாள் அப்படின்னு போட்டு பாலாஜி கௌரி அப்படிங்கிறவங்க வாழ்த்து சொல்லியிருங்க. ரெண்டு பேருக்கும் ஒரே நாள், ஸோ வித்தியாசமான ஒரு தேடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரே நாளில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இப்படி தான் பண்ணியிருந்தார். ஃப்ரெண்டோட அண்ணா ஒரே நாளில் தான் பிறந்திருக்கணும் அப்படின்னு இந்த விசு படத்தில் ஒரு வருள்ள 10 கண்டிஷன் மணல் கயிறில் அந்த அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இவங்க எல்லாத்துக்குமே இன்றைக்கி பிறந்த நாள். அது இல்லாமல் ரொனால்டோ, நீமர் அந்த மாதிரி நிறைய பேருக்கு பிறந்த நாள். ஃபுட்பால் நாங்கள் கனவுல கூட பார்த்தது இல்லைங்கிறனால அவங்களை பற்றி எனக்கு சத்தியமாக தெரியாது. நன்றி. இனி வலியுடன் வாழ்ந்தது போதும். நவீன லேசர் அறுவை சிகிச்சை மூலம் ரத்தமின்றி வலியின்றி மூலநோய்க்கு வெகு விரிவான தீர்வு. ஹண்டே மருத்துவமனை, சென்னை.